அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டும். இப்ப நம்ம புரட்டாசி மாதத்தோட ராசி பலன்கள் பார்க்க போறோம். புரட்டாசி மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18/9/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறக்குது. நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். திதி அஷ்டமி திதி தேய்பிரையில் அஷ்டமி. யோகம் சித்தி நாம யோகம் கரணம் கவளவு கணத்துல பிறக்குது. இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்துல ராகு பகவான், ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல சந்திரன், சிம்மத்துல சுக்கரன், சூரியனும் புதனும் கன்னில, கேது பகவான் துலாத்துல, சனி பகவான் மகரத்துல, குரு பகவான் மீனத்துல இருக்காங்க. இந்த மாதத்தோட கிரகங்கள் நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உத்திர நட்சத்திரத்துல, சந்திரன் மிருகசீரிஷத்துல, செவ்வாய் ரோகிணி நட்சத்திரத்துல, புதன் ஹஸ்தம் நட்சத்திரத்துல, குரு பகவான் உத்திரட்டாதியில, சுக்கரன் பூர நட்சத்திரத்துல, சனி பகவான் அபிட்ட நட்சத்திரத்துல, ராகு பகவான் பரணி நட்சத்திரத்துல, கேது பகவான் விசாக நட்சத்திரத்துல. இதுதான் இந்த மாசத்தோட கிரக நிலைகள். சனி பகவான் பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 23 அவரு வக்ர நிவர்த்தி ஆயிறார். அதற்கு பின்னாடி அனைவருக்குமே ஒரு சிறப்பான பலன்களை கொடுப்பார். இப்ப நம்ம மேஷ ராசிக்கு புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். மேஷ ராசிக்கு ராசிநாதனான செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கு. அப்ப 2 இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்க ராசிக்கு 2/8 குடையவர், அதாவது ராசி அதிபதி 8 2 அப்ப தனஸ்தானமான 2 இருக்கார். அப்ப என்ன பண்ணுவாரு, எதிர்பாராத விதத்துல பண வரவை கொடுப்பாரு. அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பணம் கொடுத்து வச்சிருந்தீங்க, அந்த பணம் நீங்க வரவே வராது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த பணம் இந்த மாசம் உங்களுக்கு என்ன பண்ணுங்க, கண்டிப்பா வந்து சேரும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது அல்லது ஏதாவது காப்பீட்டு தொகை இந்த மாதிரி ஏதாவது வர வேண்டியது இருந்தா கண்டிப்பா இந்த மாசத்துல உங்களுக்கு பணம் வந்தே தீரும். அதே மாதிரி குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு உறவா இருக்கும். ஏன்னா சுக்கரன் வீட்டுல செவ்வாய் அப்படிங்கிறப்ப நிச்சயமா திருமணம் ஆகாத நபர்களுக்கு குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும். அதே சமயத்துல இந்த மாதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 அவரா 2 இருக்கிறனால என்னன்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிற விஷயம் மட்டும் கவனமா இருக்கணும். யாருக்கும் அனாவசியமா வாக்குறுதி கொடுக்காதீங்க. இதுல மட்டும்தான், மற்றபடி பணம் பொருளாதார விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாசமா இந்த மாசம் இருக்கும். அடுத்தது 3 அதாவது 7 சுக்கரன் பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு 5 இருக்காரு. அப்ப நீங்க ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு திருமண வாழ்க்கை கண்டிப்பா அமையும். திருமணத்துல திருமணத்திற்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கும். அதே சமயத்துல 5 சுக்கரன் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் அப்படி இல்லாதவர்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே சமயம் 2 5 இருக்கிறனால பண வரவுகள் எவ்வளவு வந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில செலவாகு. பணம் வரும், ஆனா என்ன ஆகுங்க, அது செலவாயிரும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் வாங்கறது அல்லது உங்களோட குழந்தைகளுக்கு ஏதாவது பணம் சேமித்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்தது 3 புதன், அவரே 6 இருக்கார். அவர் 6 வக்ர நிலையில இருக்கார். அப்ப இந்த காலகட்டங்கள்ல ஏதாவது பிரயாணங்கள் செய்யறது அல்லது வேலை மாற்றங்கள் செய்யறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்காது. வரும், அமைப்பு வரும், ஆனா என்னங்க உங்களுக்கு சாதகமா அது நடக்காது. அப்ப 3 மனம் எண்ணம் சிந்தனை செயல்பாடுகள் இதெல்லாமே எப்படி இருக்கும், ஒரு குழப்பத்துல போயிட்டு இருக்கும். பிரயாணங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு வருமானம் வரும்னு நினைச்சீங்கன்னா அதுல ஒரு தடையை கொடுக்கும். அடுத்தது 6 புதன்,
ஆறாம் இடத்துல ஆனா புதன் ஆட்சி உச்சம், வாய்ப்பை கொடுப்பாரு. ஆனா அந்த வாய்ப்பை என்ன பண்ண மாட்டாருங்க, பயன்படுத்திக்க நம்மளால முடியாது. ஒரு வேலையில ஒரு இடமாற்றம் கட்டாயம் ஏற்படும். ஆனா அந்த இடமாற்றத்தை நம்ம பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இடமாற்றம் வராது. சரி, கடன் எப்படி இருக்குங்க? இந்த மாசத்துல நீங்க கடன் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கடன் மூலமா ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கும். கண்டிப்பா கடன் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அந்த கடன் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கற மாதிரி இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய நபர்கள், உங்களோட பணிபுரியறவங்க, அல்லது நீங்க யாராவது வேலையாட்கள் வச்சிருந்தீங்க, கண்டிப்பா இந்த மாச காலகட்டங்கள்ல அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தே தீரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நான்காம் அதிபதி சந்திரன் மூன்றாம் இடத்துல இந்த மாச ஆரம்பத்துல, அதனால மனம் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையில இருக்கும், ஒரு குழப்பம் இல்லாத ஒரு மனநிலையும் இருக்கும். சரிங்களா, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அடுத்தது ஐந்தாம் அதிபதியான சூரியன் பாருங்க ஆறாம் இடத்துக்கு போயிட்டார். அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்து விட்டார். இந்த காலகட்டங்கள்ல பூர்வீக சொத்துக்கள், இது சார்ந்த விஷயங்களுக்காக பணம் செலவு பண்றது, குழந்தைகளுக்காக பணம் செலவு பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாசத்துல நடக்கும். அடுத்தது குழந்தைகளுக்காக ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு திருமண காரிய பேச்சுவார்த்தை, அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடு, இதெல்லாமே இந்த மாசத்துல நடக்கும். ஏழாம் இடத்துல கேது பகவான், எப்ப ஏழாம் இடத்துல கேது பகவான் வந்தாரோ அப்ப கொஞ்சம் வாழ்க்கை துணை கிட்ட ஒரு சில சில போராட்டங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். அதுவும் விசாக நட்சத்திரத்துல போறதுனால கண்டிப்பா உங்களுடைய பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் அதிபதி குரு பகவானோட நட்சத்திரத்துல போறதுனால தந்தை வழியில ஏதாவது ஒரு வருத்தம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தூக்கம் வராது, நிம்மதியா தூங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை இந்த கேது பகவான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா கேதுவோட பார்வை உங்க ராசியில விழுகிறதுனால இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை கொடுப்பார். அடுத்தது உங்க ராசிநாதன் செவ்வாய் சுக்கரனை பார்க்கிறார். சுக்கரனை பார்க்கும்போது என்னங்க, கணவன் மனைவி அன்யோன்யம் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன், உங்க ராசி அதிபதி செவ்வாய், அவர் அங்க பாக்குறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல மனைவி கணவன் இவர்கள் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அவர்களோட அன்யோன்ய வாழ்க்கை ஏற்படும். யாராவது பிரிஞ்சிருக்காங்க, கண்டிப்பா இந்த மாசம் நீங்க போய் உங்க மனைவியை கூப்பிடுங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. சரிங்களா, அடுத்தது ஒன்பது பன்னெண்டாம் அதிபதியான குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல வக்ர நிலையில இருக்கார். அப்ப என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் எப்ப வக்ரன் ஆனாரோ அப்ப இருந்தே உங்களுடைய மனம் ஒரு தேடுதலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். தந்தையாரோட சில கருத்து வேறுபாடுகள் வந்தே தீரும். தந்தை வழி உறவுகளுக்குள்ள ஒரு பகை ஏற்படும். அசையாத சொத்துக்கள் மூலமா ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும். சரி, வெளிநாடு வெளிநாட்டு பிரயாணங்கள் இதெல்லாமே வாய்ப்பு இருக்கும், ஆனா அதை செயல்படுத்த முடியாது. ஆனா கண்டிப்பா அந்த வாய்ப்பு வந்து நடக்கும், கண்டிப்பா போவீங்க. வெளிநாட்டு படிக்கிறதுக்காக போறது, அல்லது ஏதாவது ஒரு வேலைக்காக போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கும். அடுத்தது சனி பகவான், பத்து பதினொன்னாம் அதிபதியான சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துல இருக்கார். இப்ப பத்தாம் இடத்துல இருந்தாலும் சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறதுனால இந்த குறுகிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு தொழில மன உளைச்சல், நெருக்கடி, தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத ஒரு இடமாற்றங்கள், இதெல்லாமே இந்த மாசத்துல ஏற்பட்டிருக்கும். ஆனா புரட்டாசி மாதம் 23ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சனி பகவானோட வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் உங்க ஒரு தொழில ஒரு ஸ்டாண்ட் பண்ணி உட்காந்துருவீங்க, அதுல வேற மாற்றமே இல்லை. ஆனா கண்டிப்பா தொழிலுக்காக அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி வெளியூர் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும், தொழிலுக்காக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது சூரியன் பாத்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் முழுவதுமே அதே இடத்துல இருக்காரு, ஆறாவது
ஆறாம் இடத்துல இருக்கார். அதனால கொஞ்சம் நீங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லயும் உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள்லயும் ஒரு தெளிவா இருந்துக்கணும், இல்லைன்னா தேவையில்லாத சில சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கற மாதிரி ஆயிப்போம், சரிங்களா? இந்த மாதம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்குள்ளேயே ராகு பகவான் பரணி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கார். அப்ப பரணி நட்சத்திரத்துல போகும்போது நிச்சயமாக ஒரு சில வாழ்க்கை துணை கிட்டேயோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ அல்லது பார்ட்னர்கிட்டயோ ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்து விட்டுருவார். அதனால கவனமாயிருங்க. இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். அதுவும் முடிஞ்சால் ஒரு முறை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். இந்த மாதம் எந்த கிரக நிலையில் எப்படி இருந்தாலும் உங்களுடைய வழிபாட்டின் மூலமாக சில மாற்றங்களை பெறலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.